శ్రీమదేస్తివరాహమహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామాణ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంతరామాణ మహాదేశికాయ నమః శ్రీమతే నియమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదేవాంచుఖారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే వగుడపూర్ణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగమగనందిని హేమాబ్జనాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదికాభ్యాం నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి. భగవతాలకు అనేక నమస్కారంగల్. சுவாமி தேசிகனுடைய இந்த அற்புதமான பாதுகா சகஸ்திரத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய உபன்யாச பர்யந்தம் அதிகார பரிகிரக பத்ததி என்ற விஷயத்திலே எப்படி பாதுகாதேவியானவள் தனக்கு அதிகாரத்தை தான் சுவீகரித்து கொண்டாள் அப்படி என்பதை கீழ்பத்ததியிலே நாம் அனுபவித்தோம். அதை கடைசி ஸ்லோகத்துக்கு என்னன்னு பார்த்தாக்கா, பெருமாள் கானகத்துக்கு எழுதினர், ராஜ்யத்தை பாதுகாதேவி ஒப்புக்கொண்டா, ஒரு மகத்தான விஷயத்தை பெருமாள் கோசம் தான் பண்ணி காட்டினாள். அதனாலே இந்த அயோத்தி மாநகர் மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருந்தா அப்படின்னு வந்து, இருட்டான பிரதேசத்துக்கு கதிரவனான சூரியன் எப்படி ஒளி கொடுத்து அந்த பிரதேசத்தை ஒளிமயமாக்குவானோ, அதே போல தசரதனம் இல்லை, ராவணம் இல்லை, பரதனம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்காத சமயத்தில் நான் இந்த கைங்கரியத்தை பண்டேன் என்னும்படியாக பாதுகாதேவி அயோத்தி மாநகர் எழுந்தருளி அந்த பரிபாலனம் ராஜ்ய பரிபாலன கைங்கரத்தை எடுத்துண்டான். எப்படி நல்ல ஆச்சாரியாலை செவித்தனால ஜனங்களுக்கு அஜானம் நீங்கி ஞானம் பிறக்கமோ அதே போல இருந்தது என்பதானது அந்த கடைசி ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷமாக இருக்குது. அப்போது இதில் என்ன விசேஷம் சொன்னோம் அப்படின்னாக்கா, ராவண சம்ஹாரமே பாதுகாதேவி ராஜ்யத்தில் தான் ராமன் நடத்தி காட்டினான் என்பது ஸ்பஷ்டமாக தெரியுது நமக்கு இதிலேருந்து. இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய விசேஷமானது பத்ததி, அந்த வழியானது அபிஷேக பத்ததி. சப்தமி ஏழாவது பத்ததியாக இது அவதாரமாயிருக்கு. பாஹின பாதுகே யஸ்யா விதா அஸ்யன் அபிஷேஜனம் அபிஷேஜனிகம் பாண்டம் சக்கரே ராம பிரதட்சிணம். இது முதல் ஸ்லோகம். ராமனுக்கு பட்டாபிஷேகம், நித்தரம் மண்ணுக்கு தசர சக்கரவர்த்தி வசிஷ்டர்லாம் அதுக்கு அநேக அனுகூலங்களாக விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. பொழுது விழுந்தா பட்டாபிஷேகம் நிர்ணயிச்சாச்சு. திடீர்னு தசரதர் கூட்டே ராமன, அப்பா உனக்கு ராஜ்யம் இல்லை, பரதனுக்கு தான் நீ 16 வருஷம் கானகம் போனோம் என்று தசரதன் சாதிச்சதாக கைகையை பிராட்டி ராமனிடத்திலே ஒரு விஷயத்தை உத்தரவு போடுறா. சரி, நமக்கு இல்லையே தெரிஞ்சு போச்சு, கானகம் போகணும், பெருமாளுடைய அவதார விசேஷமானது, ஏதோ ஒரு விஷயத்துக்கோசம் பெருமாள் ராமனாய் அவதாரம் பண்ணியிருக்கான், பிராட்டியும் அனுகதையாய் அவரும் ஒரு அவதாரம் சீதையை அவதாரம் எடுத்து பிறந்து ராமனை விவாகம் பண்ணிட்டா, இப்போ கானகம் போக வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கு. அப்போது இந்த அபிஷேகம் பண்ணிக்கக்கூடியதாக ராமனுக்கு அந்த அபிஷேக வஸ்துக்கள் பரிகிரகங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் அங்கே சபையிலே வச்சுருக்கா, பெருமாளுக்கு எங்கே திருமணம் பண்ணுவாளோ அங்கே வேலை பண்ணி வச்சுருக்கா. மறுநாள் காத்தாலே மங்கள நீராட்டி வேதகோஷம் முழங்க அனைத்து வேத விற்பனைகளும் மங்கள ஆசீர்வாதத்தோடே ராமனுக்கு அந்த பட்டாபிஷேகத்தை தசரதை பண்ணி வைக்க போகிறார். அப்போது அந்த வஸ்துக்கள்லாம் இருக்கே பட்டாபிஷேகத்துக்கு என்ன ஒரு சத்திரிய தர்மத்துக்கு உட்பட்டதான அந்த நியதி ரூபமாக எல்லாமே ஏற்படுத்தி வச்சுருக்கா. அப்போது பெருமாள் வந்து கானகம் கிளம்புறார். ஆனால் தான் வந்து கானகம் போகிறதுக்கு பெருமாளுக்கு கொஞ்சம் கானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே அப்படின்னு, ராமா நீ வந்து கானகம் போயிட்டப்பா எனக்கு அங்கே வரணும் தான் ஆசை என்னும்படியாக குலதேவர் ஆழ்வார் பாசுரத்தில் தசரதன் புலம்பலாக ஆழ்வார் கொடுக்கிறேன். ராமாவதாரத்தை சித்தரிக்கும் பொழுது தன்னை கானகம் போட சொல்றதுக்கு ராமனுக்கு கொஞ்சம் கூட திருவுள்ள கலக்கம் இல்லை. நான் இங்கிருந்தால் ராவண சமகாரமாகாது, என் அவதாரம் நோக்க முடியாது, பெருமாள் கிளம்பிட்டு இருங்க.
அப்போ போகும்போது பெருமாளுக்கு ஒரு திருவுள்ளத்தை என்ன விஷயம்னா, காட்டுக்கு எழுந்திரும் போது பட்டாபிஷேகத்துக்கான உண்டான வஸ்துக்கள் இருக்கே அதெல்லாம் அங்கே அடுக்கி வச்சிருக்கா. இந்த வஸ்துக்கள்லாம் எனக்கு பட்டாபிஷேகம் நடக்கலைன்னா இந்த வஸ்துக்களுடைய ஸ்திதி என்ன? இவ்வளோ முன்னேற்பாடு, இத்தனை இத்தனை புண்ணிய தீர்த்தத்திலேருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காரு, இந்த வஸ்துக்களுடைய ஸ்திதி என்ன அப்படின்னு பெருமாள் பார்த்து நம்ம மெதுவாக எழுந்துள்ளார் அந்த இடத்த. அப்போது இந்த வஸ்துக்கள் வீணாக போகக்கூடாது, இது யாருக்கானும் உபயோகப்படணும். பெருமாள் ஒரு சிருஷ்டி பண்ணுறான்னா அவன் சிருஷ்டியில் வந்து வீணான வஸ்துன்னு எதுவுமே கிடையாது இல்லையா? வீணான வஸ்துன்னு எதுவும் கிடையாது. நதி இருக்குது, நதியை படைச்சிருக்கான் பெருமாள். எத்தனை பேருக்கு தீர்த்த தாகம் பண்ணுறா, எத்தனை பேர் அனுஷ்டானம் பண்ணுறா, எத்தனை பெரியவன் அனுஷ்டானம் பண்ணுறா, எத்தனை ஜனங்கள் இறங்கி குளித்து தன்னுடைய வஸ்திரங்களை கசக்கின்னு போகிறது இல்லையா? புண்ணிய நதி ஒரு முழுக்க போட்டாலே சகல பாபம் போகிறதுன்னு கங்கைக்கு பேர் கொடுத்துருக்கா, புண்ணிய பிரதி கொடுத்துருக்கா. அதே மாதிரி மலைகள் இருக்குது, மலையில் எத்தனை ஜீவன்கள் வசிக்கிறது இல்லையா? இப்போ நம்மளால் ஜீவாத்மா அச்சேத்தன வஸ்து, அச்சேத்த வஸ்து நமக்கு எவ்வளோ உபயோகப்படுறது, ஆனால் ஒவ்வொரு வஸ்துவும் பெருமானுடைய படைப்பில் வீணாகாது. அதேமாதிரி பெருமாள் திருவாரானது ஏற்பட்ட பொருளானது என்றுக்கும் வீணாக போகக்கூடாது. பெருமாள் திருவுள்ளமே இங்கே இருக்குது. அதனாலே பெருமாள் பார்த்தாராம், அத்தனை சாமான்களையும் அந்த அபிஷேகத்துக்கு உண்டான அத்தனை சாமான்களையும் பெருமாள் மனப்பூர்வமாக கடாட்சம் பண்ணி சந்தோஷத்துடன் பெருமாள் பிரதட்சணமாக அப்படி பிரதட்சணமாக போனாராம். அத்த ஏன்னா எனக்கு பிறகு பரதன் ஏற்றுக்கலாம் இந்த ராஜ்யத்தை, அவனுக்கு நான் தயார் சொல்லியிருக்கா, அப்போ அவனுக்கு உபயோகப்படும் ஒன்றும். அப்போ மங்கள பொருள் தானே, மங்கள பொருள் அப்பிரதட்சணமாக பண்ணுறது தப்பாச்சே, அதனால் பெருமாள் பிரதட்சணமாக அப்படி போகிறார் அந்த இடத்துல என்பதானது முதல்ல முதல் ஸ்லோகத்துலேயும் அர்த்தமாக இருக்குது அந்த இடத்துல. இது விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல பெருமாள் வந்து நல்ல ஆச்சாரர்களுக்கு தன்னை போலவும் தன்னை காட்டிலும் அதிகமான மரியாதை கொடுப்பதா என்பதாக உட்கருத்தாக ஆண்டவன் சாட்சிக்கார் அந்த இடத்துல. அடுத்த ரெண்டாவது ஸ்லோகம், ராகவச்ச சரணோபதாபனி பிரேட்சிதம் ததபிஷேகமீக்ஷத்து அபிஷேஜனிகம் பாண்ட சந்நிதௌ யத் பிதக்ஷணகதி சனேர்யயௌ. சனேர்யயௌன்னு போட்டார். போனாரோ என்னன்னா, சனேர்னா ரொம்ப மெல்ல மெல்ல போனாராம். கிமர்த்தம் ராமன் வந்து ஏன் மெதுவாக நடக்கணும் சுவாமி, காணகம் போட ராஜ்யம் இல்லைன்ட்டா சரசரன் கிளம்பி அயோத்தி வெளில போகிறத விட்டுட்டு ஏன் மெதுவாக நடந்து போனார் அப்படின்றது பெரியவா இங்கே வந்து வியாக்கியானம் சாதிக்கிறார். பெருமாள் அந்த மங்கள பொருள்களை அபிஷேக பொருள்களை அடியடியாக வச்சு நடந்து போனாராம். என்ன அடியடியாக வச்சு போனேன் சுவாமின்னாக்கா, இந்த ராமனான எனக்கு கிடைக்கல, பெருமாள் அப்போ பாதுகா சாத்தி நீ ஏழ்ற பின்னாடி எப்படியும் இந்த பாதுகாதேவிக்கு தான் வரப்போகிறது, அந்த பொருளை பாதுகாதேவி கடாட்சின்ட்டு பெருமாள் திருவுள்ளத்தில் இருக்குது, பாதுகாதேவிக்கும் ராமனுடைய திவ்ய பாதுகளுக்கும் தனக்கு அபிஷேகம் பண்ண போகிற வஸ்துக்களை தானும் பார்க்க வேண்டும் ஒரு அபிலாஷை இருக்குது மனத்தில். அதனால் பெருமாள் அந்த விஷயத்தையும் பாதுகையினுடைய திருவுள்ளத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு மெதுவாக அப்படி போனாராம். ஏன்னா அவளும் சேவிக்கிட்டோம் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எதுவுமே வீணாகாது, அடியடியாய் பெருமாள் எழுந்தருளினான்னு பெரியவா வியாக்கியான இடத்துல. அந்த திருவடிக்கும் ஒரு ஆசை, திருவடி ஆலிங்கனம் இருக்குது, அது கீழே உள்ளதான பாதுகை என்ற பெரிய திருவடி இல்லையா, அதுக்கும் ஒரு ஆசை. ஏன் பெரிய திருவடின்னு சொன்னோன்னா, பெரிய திருவடினா ஒருத்தர் தான் பேர், இருந்தாலும் திருவடி விடவும் திருவடியிலே சேர்க்கப்பட்டதான திவ்ய பாதுகை வந்து ரொம்ப தயை மிகுந்ததாக இந்த சரித்திரத்தில் இந்த பாதுகாசகத்தை என்ற கிரந்தத்தை சுவாமி தேசியன் காட்டுறார் நமக்கு. அதனாலே அடியடியாய் பெருமாள் எழுந்தருளான்னு பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இது வீணாக போகக்கூடாத இந்த வஸ்துக்கள் கஷ்டப்பட்டு வசிஷ்டெல்லாம் இந்த இத்தனை பட்டாபிஷேகத்துக்கு இவ்வளோ வேணும், 60,000 வருஷம் தசரத சக்கரத்தை ஆண்டிருக்கார், அதுக்கு நடுவில் ஒரு பட்டாபிஷேகம் நடக்கலை. தசரதுக்கு நடந்ததுக்கப்புறம் ஒரு பட்டாபிஷேகம் கூட அயோத்தியில் நடக்கலை. ஏன்னா அவருக்கு வாரிசே இல்லையே. பிரம்ம பிரயத்னப்பட்டு புத்திரகாமேஷேகம் பண்ணி 4 குழந்தைகள் பெருமாள் அந்த தசரதுக்கு பிறந்தா, இப்போ தானே பெருமாள் எவ்வளோ அடையும் போது பட்டாபிஷேகம் நிர்ணயிச்சிருக்கா பெரியவா, அது வரைக்கும் நடக்கலை. அது எப்படி நடக்கணும், எப்படி விதி பிரகாரம் எப்படி நடக்கணும், வேதத்தை சொல்லப்போகிறா எப்படி நடக்கணும்ன்றதை வசிட்டர் நிர்வாகம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. அப்பேற்பட்ட மகான்கள் பண்ணது அந்த வஸ்து வீணாகக்கூடாதே அப்படின்னு பெருமாள் பார்த்துட்டே வரார். இப்போ நம்ம பாத்தில் ஒரு அக்கார படுதல் பண்ணுறோம், வந்து திடீர்னு வந்து யாரும் சாப்பிட முடியாமல் அந்த வஸ்து என்ன பண்ணுவோம், பெருமாள் அம்சே பண்ணிவிட்டு ஐயோ இவ்வளோ போகிறதுன்னு பக்கத்தில் அந்த குழந்தைகள் இருந்தால் கூட்டு அதுங்களுக்கு கொடுத்துருவோம் இல்லையா. அதே போல் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, இது எல்லாருக்கும் உபயோகப்படணுமே
அப்படின்ட்டு எல்லாரும் இந்த இடத்துல வந்து எவன் ஒருவன் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கிறவனோ அடுத்தது அவனுக்கு உபயோகப்படும் இந்த இடத்துல இல்லையா. அதனாலே பெருமாள் என்ன பண்ணுறான்னா தான் மெதுவாக நடந்து இந்த பாதுகாதையை அதை செவிக்கிட்டோம்னு சொல்லிட்டு பாதுகாவி திருவள்ளத்தை தான் ஏற்றுக்கொண்டு பெருமாள் மெதுவாக அடியடியாய் அடியடியாய் நடந்து வந்துட்டுருக்கார் இந்த இடத்துல. இப்படி எல்லாருக்கும் உதவட்டும் என்ற எண்ணமானது மனுஷாளுக்கு அதனோட கிராவிட்டி ஆஃப் அந்த அக்செப்டன்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போகணும் பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பு கொடு போகிறோம் அப்படின்னு நம்ம பண்ண ஒரு படி பண்ணி வச்சுருப்போம். ஆனால் பெருமாள் இது மொத்தமாக அடுத்து வரவனுக்கு போனவன் திருவுள்ளம். இது வந்து பெருமாளோட திருவுள்ளத்தாலே மட்டும்தான் நடக்கக்கூடிய சாத்தியப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா, சாத்தியப்பட்ட விஷயம். மொத்த ஐஸ்வர்யத்தை பெருமாள் குபேரன்ட்ட கொடுத்தார சுவாமி. மொத்த ஐஸ்வர்யத்தையும் வந்து பலி சக்கரவர்த்தி தான் ஆண்டிருந்தான் மொத்தத்தையும். பெருமாள் வெறுமனாக இருந்தார். அப்புறம் வந்து இந்திரனை காப்பாற்றதே பெருமாள் வந்து வாமன அவதாரம் திருவிக்கிரமாய் வளர்ந்து நின்றார். அப்போ சகல ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியானவன்ட்டே அவ்வளோ கம்மியாக இருந்தது. இங்கே வந்து இவன் வச்சுருந்தான். தேவப்பெருமாளுக்கு வந்து கைங்கிரம் பண்ணிருந்த திருக்கட்சி நம்பிகள் பெருமாள் இந்த அத்தஜாம பெரியடில் வந்து திடீர்னு மணிக்கதவு சாத்த சதம் கேட்டுது. என்னன்னு கேட்டாக்கா பெருமாள் கேட்குறாரு அவர்கிட்ட திருக்கட்சியை பற்றி, என்ன இவ்வளோ பெரிய கோட்டக்கதவு சாத்திரவன் சத்தம் கேட்கறதே சுவாமி, இவ்வளோ கணகணன் மணி அடிக்கிறதே அப்படின்னு பெருமாள் திருக்கட்சியின் பெற்ற வச்சனம் பேச தேவப்பெருமாள் வரதன் பேசுகிறார். அப்போ கச்சி நம்பி சாய்ச்சாரா இல்லை கூரத்தாழ்வான் திருமாளையில் கதவு சாத்தப்படுறதுன்னா என்ன இது புதுசாக இருக்குன்னு இல்லை நித்தியம் நடக்கிறது இது. இங்கே தேவப்பெருமாளுக்கு அர்ஜாம பூஜைக்கு அப்புறம் தான் அந்த கோட்டக்கதவு சாத்துவா. இங்கே தேவப்பெருமாளுக்கு கண்டை சேவிச்சு அர்ஜாமம் பண்ணியாச்சு உடனே இங்கே சாத்திட்டா, அது வரைக்கும் அவர் அன்னாகாரம் எடுத்துக்க மாட்டா அவ்வளோ பக்தியின் திருவடி பேரில் சொன்னார். பெருமான் சாய்ச்சாரா அது பிரதிவச்சனமா, ஓ கூரத்தாழ்வானுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யமோ அப்படின்னாரான் வரதன் திருக்கட்சி நம்பிக்கிட்ட. அப்படிதான் பெருமாளை வியக்கும்படியான ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்காருன்னா தனக்கே ஏற்பட்ட ஐஸ்வர்யத்தை பெருமாள் மற்றவாளை கொடுக்க மாட்டாரா சொல்லுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது யாருக்கான போட்டமே, யாரான ஒருத்தர் இந்த விஷயத்த சாப்பிட்டு போட்டமே, யாரான அனுபவிச்சு போட்டமே அப்படின்ட்டு பெருமாள் வந்து தான் திருவுள்ள பற்றி மொத்தத்தையும் அவள் எடுத்துக்கிட்டோம். இந்த ராஜ்யமே இல்லை சுவாமி, எத்தனையோ இக்ஷ்வாகுலேருந்து தசரம் வரைக்கும் ஆண்ட ராஜ்யத்தை இத்தனை பரம்பரையாக பண்ண அவள் குலதனமாக இருக்கக்கூடிய ரங்கநாதன் ஆராதனும் போச்சு பெருமாளுக்கு. காணும் 14 வருஷம் பெருமாள் ஆராதிக்கலையே இல்லையா. தசரதர் ஆராய்ச்சிந்து வசிஷ்டர்கிட்ட வந்த சொல்லி கொடுத்தார். ராமன் அத்தியனம் பண்ணிருக்க, தனுர்வேதம் கற்றுருக்க, சகல சாஸ்திர நிபுணராக இருக்க, சாட்சாத் பரம்பொருளாக இருக்க, இருந்தும் இந்த ரங்கநாதனுடைய ஆராதனமானது அந்த சமயத்தில் விச்சின்னமாக போச்சு. திரு பரதன் வந்து பாதுகை ஆராதனை பண்ண போதும் அப்புறம் ஆத்து பெருமான் ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறா இல்லையா. அப்போது தான் இழந்தது எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, மற்றவனது அனுபவிக்கணுடைய எண்ணமானது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய எண்ணமானது பெருமாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் மட்டுமே தான் இது உரித்ததான ஒரு திருவுள்ளத்தினுடைய சந்துஷ்டியாக இருக்கும். நம்மளை போல மனுஷாளுக்கு இது வந்து ஆகிற காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த ராகவசரணோபதாபனி எத் பிரதட்சிண கதிகி சனரியோ, இந்த மங்களப்பொருளை பெருமாள் பிரதட்சிணமாய் அடியடியாய் அடியடியாய் ராமன் நகர்ந்து போனான் அப்படி என்பதை இந்த இடத்துல அற்புதமாக நம்ம சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். அடுத்தது பெருமாள் நியமிச்சார், ஹே லக்ஷ்மணா எனக்கு தாண்டா நியமனம் காடுங்க, உனக்கு என்னடா வந்தது, நீ சந்தோஷமா இல்லை அவங்க அம்மாவோட பரதன் அவன் அண்ணன் பரதன் வரப்போகிறான் அவனுக்கு அனுசரணையாக இருந்துட்டு போ அப்படின்னு பெருமாள் நியமிக்கிறார். முடியவே முடியாதுன்னா அப்படின்னா பெருமாளை எப்படி, பெருமாள் கூட நாம் எப்படி செல்வது என்னன்னு கேட்டால் ஒரு ஒரே ஒரு உபாயம், பெருமாளை மடக்கி போடுறேன்னா ஒரு விஷயம் பண்ணால் போகிற பெருமாளை மடக்கி போட்டுடலாம். என்னென்னா பெருமாள் பாதுகாத்து ஏழரை வெளில நான் போகிறேன் அப்படின்னு கேட்டார். பெருமாள் அப்படியே டமான லக்ஷ்மணன் இளைய பெருமாள் வந்து பெருமாள் திருவிழா ஊந்தாராம், ஊந்து திருவடியை பிடிச்சினார் ரெண்டு திருவடியும் மன்னின்னு ஒரு குரல் கொடுத்தாரா. இவனா மன்னியை கூப்பிட்றான் இந்த டயத்தில் நம்ம கிளம்புறேன் அவ்வளோ வேற கிட்ட இழுத்து லைனில் விடுறான் அப்படின்ட்டு பெருமாளுக்கு ஸ்தம்பிச்சுட்டார் மன்னி அப்படின்னு. லக்ஷ்மணன் கத்தின உடனே சீட்டு அங்கேருந்து வந்தாலாம் பெருமாள் அப்படி பார்த்தாலாம், அப்படி பார்த்த உடனே சரி ஏந்திரியும் கூட வா அப்படின்ட்டாரா பெருமாள். ஏன்னா அந்த சீதா பிராட்டியோட திருவுள்ள கருத்துக்கு மாற்று கருத்து பெருமாள் இன்றைக்கும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா திருவாயுமலை நம்மாழ்வார் இந்த விஷயத்தை எடுக்கிறார். திருவானை என் திருவானை கண்டா ஜெகத் சிருஷ்டியம் சக்ஷணமம் இவருடைய கண் அசுவிலே பெருமாள் இப்படி அப்படின்னா தன்னுடைய முகோல்லாசத்தாலே ஒரு சிரிப்பு சிரிப்பானா பெரு முடியாது அப்படின்னு பெருமாள் சொன்ன இன்னைக்கு முடியாது அப்படின்னாக்கா பிராட்டி பெருமாளை ஒரு பார் அப்படி திரும்பி பார்த்து ஒரு சின்னதாக ஒரு புன்னகை பண்ண பார் பெருமாள் விழுந்துருவாராம் அப்படியே. ஏன்னா அவருடைய அந்த பிரம்புக்கீழே தான் சுவாமி நடக்கிறது எல்லாமே. நம்மளாம் சொன்ன விஸ்வசேனர் பிரம்புக்கீழையும் பெரிய திருவடியான கருத்மாவுடைய சிறகினுடைய நிழலுங்கீழையும் லோகதம் ரட்சணம் பெருமாள் பண்ணேன்னு சொல்றது சாஸ்திரம்.
இருந்தாலும் அதுக்கு உள்ள பூந்து பார்த்தாக்கா அதுக்கும் பின்னால் ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன கேட்டால், பெருவாட்டி தான் நிர்வகிக்கிறா எல்லாத்தையும். அதே நேரத்தில் பெருமாளுடைய அந்த பவித்திரமான அவனுக்கே உண்டான ஜெகத் ரட்சகன் என்ற கௌரவத்தையும் பெருமாள் கொஞ்சம் கூட பிராட்டி கொஞ்சம் கூட விட்டு கொடுத்ததில்லை எந்த ஸ்திதியிலையும். இதுக்கு என்ன காரணம் கேட்டால், விஸ்வக்ஷணர் வந்து பெருமாள்கிட்ட சில பிரச்சனங்கள் பண்ணுறதுக்கு வேகமாக எழுந்து வேறான். இன்னைக்கு லோகத்தை இது நடந்தது பெருமாள் விஜ்ஞாவைக்கு வரும்போது பிராட்டியோட பெருமாள் உட்காந்துருப்பாரான். டக்குன்னு பிராட்டி எழுந்து போய் அந்த ஆதிசேஷன் படத்துக்கு பின்னாடி போய் நிற்பானா அந்த இடத்துல. விஸ்வக்ஷணர் வந்தத்தில் பெருமாளும் பிராட்டி பிரிச்சுட்டு போய் எண்ணத்தோட வரார் இருந்தட்டில். ஆனால் வந்த விஷயத்தை ஒரு க்ஷணத்தில் பெருமாள் விஜ்ஞாபிக்கிறாராம். இதுதான் அடையணும், நடக்கட்டும், ததாஸ்து எதா பெருமாள் சாத்தியம். அடுத்த க்ஷணம் அங்கேருந்து விலகிட்டு வரான் விஸ்வக்ஷணர். உடனே பிராட்டி வந்து அப்பப்போ பெருமாள் ராஜபரிபாலனம் பண்ணுறான். அவனுக்கு சேவகனான விஸ்வக்ஷணர் வந்து ஏதோ விஷயம் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்க வர, அப்போ நாம் தடையாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல. நான் இருந்தால் அவன் சொல்ல வந்த விஷயத்தை தடுமாறி சொல்லுவார், அவர் சரியாக விஷயத்தை சொல்ல மாட்டார். பிராட்டி இருக்கா அவன் ஒரு பயம் ஏற்படும் இல்லை. இருந்தால் நான் மாதா இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் அவளுக்குள்ளே வந்து ஜெகத் பரிபாலனத்திலே வந்து விஷயங்கள் இருக்கலாம், சங்கதி இருக்கலாம், அது எனக்கு தெரியணும் அவசியம் இல்லை, நான் எனக்கு பெருமாள் சொல்லுவேன், பெருமாள் பின்னாடி போயிடுவலாம். அப்போது அந்த சித்தியிலே பெருமாளுடைய கௌரவத்தை ஒரு க்ஷணம் கூட விட்டு கொடுக்காத நம்ம லோக மாதா இப்போ லக்ஷ்மணனுடைய பிரார்த்தனையை விட்டுருவாளா சுவாமி, விடமாட்டா இல்லையா? அதனால் ஒரு பார்வை பார்க்குறாரு ராமச்சந்திரமூர்த்தியை, பெருமாள் வாடா லக்ஷ்மணா அப்படின்னு விட்டார். அப்போது லக்ஷ்மணன் பெருமாள் சொன்னதை கேட்கலை. ஒரு பாயிண்ட்டு, பெருமாள் வந்து பிராட்டி கண்ணம் சிலையை ஒத்துண்டாலும் பெருமாள் சொன்ன இங்கே இருடா பரதனுக்கு சுஷ்ரூஷ பண்ணுன்னு சொன்னதை இளைய பெருமாள் கேட்கல, அது ஒரு பாயிண்ட். அடுத்தது பரதன் வந்தான். பரதன் வந்து நீ வந்துடும்ண்ணா வந்துடும்ண்ணா வந்துடும் நீ போடா ராஜ்யத்தை ஏற்றுக்கொள் பெருமாள் அங்கே சொன்னார். முடியவே முடியாது, முடியவே முடியாது, பிராண விநியோகம் பண்ணுறேன்னு ஆப்போ சங்கல்பம் பண்ணுறான். இது என்னடா, அது ரெண்டு பேருமே கேட்க மாட்டேன்றீங்கோ அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம். கேட்டது யார், பாதுகாதேவி கேட்டா இல்லையா? பாதுகாதேவி ராஜ்யாபிஷேகம் த பரிஜந்தம் ராமானுஜௌதௌ நவபாரதந்த்ரியாத்னு போட்டர். பரதனும் கேட்கல லக்ஷ்மணனும் கேட்கல, சுவாமி எனக்கு என்ன அண்ணனாயிருந்து என்ன பிரயோஜனம், இந்த பாதுகையான திருவடி அவள் எனக்கு உபகாரம் பண்ணுவது போலே என்னுடைய லக்ஷ்மணனும் எனக்கு பண்ணல, இந்த பரதாழ்வானும் பண்ணலையேன்னு பெருமாள் திருவுள்ள கருத்தம். நம்ம சாதாரணமாக காமியமாக சொல்லுவோம், என்னன்னா அந்த அம்மி நகர மாட்டேருந்து சுவாமின்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டாதாமே, அம்மியை ரெண்டு அடி அடித்து ஆட்டோமேட்டிக்காக நகரும் அப்படின்னு சொல்வாளே, அந்த அடியானது பெருமாள் வாக்கு சாட்சா சர்வலோக சரண்யன்னு சொல்கிறான், முடியாதுன்னு சொல்ல லக்ஷ்மண ஆழ்வான். பெருமாளுக்கு சர்வகத்திலையும் கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த லக்ஷ்மணன் அந்த இடத்துல மறுத்துட்டார். ஏன்னா எனக்கு கைங்கரியவானா அவனுக்கு பண்ணு பெருமாள் தானே சொல்கிறார், பெருமாள் தானே சொல்ல, பெருமாள் காணத்துவான்னு கூப்பிடலையே, அவனே தானே வரேன்னு சொன்னான். அப்போ பெருமாள் இங்கே வந்தாலும் பெருமாள் கைங்கரியம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பெருமாளுடைய திருவாக்கானது அங்கே திரஸ்கரிக்கப்பட்டது லக்ஷ்மணனாலே இல்லையா? இதெல்லாம் ஒரு சங்கல்பத்தில் போயின்னு இருக்கு வேற சீன் எல்லாமே, ஆனால் கிரந்தத்தை அனுபவிக்கும் போது இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட்டாக பெரியவா பார்க்குறா இல்லையா? அதே மாதிரி பரதன்கிட்ட சொன்னடே, உன் அம்மா ஆசைடா போ, உங்கள் அம்மா ஆசை பிரகாரம் நான் காணத்துக்கு வந்துட்டேன், இன்னொரு ஆசை நீ ஆட்சி பண்ணும் அவாசை, அவாசை நீ நிறைவேற்ற பெருமாள் சொல்லும்போது முடியாது அண்ணான்னு வந்து திருடிலே வந்து நின்றானே, அப்போது இமீடியட் அண்ணனான பரதனும் உதவலை, தம்பியான லக்ஷ்மணனும் வந்து பெருமாள் சொன்னதை கேட்கல, இப்போ பாதுகை தான் சுவாமி பெருமாள் அனுகிரகம். அதனால் அடி எப்படின்னா, அடி என்பதானது நம்ம கௌரவ புத்தியோடய பார்க்கணும். அடினா உடம்புல கம்பத்தால் அடிக்கிறது இல்லை, அடி என்பது திருவடியான திருவடி நிலையான பாதுகையை எடுத்துக்கிறோம். அந்த திருவடி நிலையான பாதுகையை பெருமாளுடைய திருவாக்கை மெய்ப்பிப்பதற்கு தான் ராஜபரிபாலனத்தை எவ்வளோ கஷ்டங்கள் நடுல பெருமாளை விட்டு பிரிஞ்சு போகிறான்னு முன்னாடி பார்த்தோம். நம்ம பெருமாளை விட்டு பிரிகிறா சீதை, 10 மாதம்தான் பெருமாளை பிரிஞ்சா, இவள் ரொம்ப காலம் முன்னாடியே பெருமாளை பிரிஞ்சு 14 ஆண்டுகள் பெருமாள் திருவடி ஸ்பரிசத்தை நித்தியம் நித்தியம் அனுபவித்ததான பாதுகை தேவையானவள் பெருமாளை சாட்சாத்தாக பிரிந்து போனாள். சீதா பிராட்டியானது பெருமாள் எப்போ அவளை தீண்டும் போது தான் அப்போ தான் அவன் ஸ்பரிசம் கிடைக்கும். ஆனால் 365 நாள் ஒவ்வொரு செகண்டும் திருவடி விட்டு திருவடி நிலையான பாதுகை பிரியதில்லை ராமனுடைய பாதுகையிலேருந்து. இப்படி அதாவது எப்படின்னு கேட்டால் நகமும் சதையும் போல இருந்ததா ஒரு விஷயமானது, திடீர்னு நகத்தை மட்டும் பிச்சு ஓரமாக போட்டுட்டா எந்த ஒரு வேதனை இருக்குமோ அந்த மாதிரி வேதனையாதரை நம் பாதுகாதை விட்டு தேர்ந்தது. அந்த வேதனையும் தான் திருவள்ளத்தை இருந்து பெருமாள் எனக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்துருக்கார்ப்பா, என்னை ஒரு மாதாஸ்தானத்தை ஒரு ராஜ்ஞியாக ராஜாவாக்கி இந்த பாதுகா ராஜ்யத்தை பண்ணணும்னு சொல்லி நியமம் பண்ணிருக்கார். அவர் நியமனத்தை அடியானவள் சிறமேற்கொண்டாள், அண்ணன் தம்பியானவர்கள் பெருமாளுடைய திருவாக்கை திரஸ்கரித்து போனார்கள். திரஸ்கரித்து போனார்களே மைனஸ் பாயிண்ட் தான் இருந்தாலும், இங்கே ஹைலைட்டான விஷயம் என்னன்னா,
அவளை விட பாதுகாதே பரம் போக்யமானவை என்ற இடத்துல என்பதுதான் நம்ம ஆச்சாரருடைய திருவுள்ள கருத்தை அமைஞ்சிருக்கின்றது. அதான் நம்ம சாதாரணமா சொன்னா அடிபோதாரம் மாதிரி அண்ணன் போதும் ரெண்டு சாத்து சாத்துரா அப்படின்னு சொன்னாலே நம்ம பெரியவா. அப்படி அடி என்பது இங்க என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம உடம்புல சரீரத்துல வந்து ஹிம்சை பண்றது அடின்னு எடுத்துக்க கூடாது. திருவடி நிலையான அந்த பாதுகாதேவிதான் ராமன் வாக்கை மெய்ப்பித்து காட்டினாள் என்பதானது இந்த பாசுரத்திலே நாம் தெளிந்த விஷயமா தெரியுது நமக்கு. அடுத்து இந்த நிவேஸ்வரங்கேஸ்வர பாதரக்ஷே பத்ராசனே சாதரம் அப்யஜஞ்சன்னே வசீவசித்தோ மனுவம் சஜானாம் மகிஷிதாம் வம்ச புரோகிதஸ்துவாம் அப்படின்னு. பெருமாள் சங்கல்பம் ராமாவதாரமானது இவ்வளோ தபஸ் பண்ணியிருந்தா இந்த விஷயம் பண்ணால் அவளுக்கு நான் வந்து சிசுவாய் பிறக்கிறேன்னு பெருமாள் சங்கல்பிச்சிருந்தான். திரேதாயுதத்தில் இவரும் புத்திரகாமேஷ் யாகம் பண்ணேர் அது தற்பூர்வம் வசிஷ்டர் எந்த குலத்துக்கு குலகுருவாக இருக்காரோ அந்த குலத்தை எனது அவதாரம் சம்பவிக்கும் என்பது பெருமாள் எடுத்து சங்கல்பம். சரி, ஏ பாதுகையே இவ்வளோ பிரபாவம் இருக்குது, ரொம்ப தெரிந்தவளாக இருக்க இது இக்ஷ்வாகு வம்சம், ஏன் அங்கே பெருமாள் அங்கே வந்தேன்னா இந்த பரமபதநாதனே பிரம்ம ஆராதிக்கத்துக்கு ரங்கநாதனாய் திருக்கோயிலோட எழுந்தரு கோயிலாழ்வாரோட எழுந்தருளி அந்த கோயிலாழ்வார் பிரம்மனாலே இக்ஷ்வாகு வம்சத்து தலைவருக்கு அனுகிரகிக்கப்பட்டு அவ பரம்பரையாய் இந்த திருவாரம் பண்ணுவார். அப்பா அவள் பெருமாளை ஆராதிக்கிறது பிரத்யட்சமாக ஆராதிக்கிறது யார்? பிரம்மா ஆராதிக்கிற சிவனாராய்க்கு அதெல்லாம் ஒரு பக்கம் கட்டும். அவளும் இந்த அவள்லாம் அங்கே இருக்கா, தேவலோகத்தில் இருக்கா. இப்போ இவா இந்த பூலோகத்திலேருந்து ஆராதிக்கிறாளே வம்சத்தை, இந்த ஜனங்களை சாதாரண ஜனங்களை பரிபாலனை பண்ணி லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வராளே. இப்போ பரமதநாதை ஆராதிப்பது டைரெக்டாக ஆராதிப்பது ரங்கநாதன் ரூபத்தில் ஆராதிப்பது யார் இவா தானே? அதனால பெருமாள் தான் இங்கே சம்பவம் இங்கே தான் வசிட்டர் இருக்கார் சுவாமி. எத்தனை 67 68 ராஜாவை பார்த்து வரவர் வசிட்டர் இருக்கார். அவளை பாரு ஞானி லோகத்தில் இல்லை, அவரிடத்திலே தான் சிஷ்யனாய் தன்யத்தோடு இருந்து வினயத்தோடு இருந்த பெருமாள் சகல வேதத்தையும் சுவீகரிச்சுண்டு தனுர் வேதத்தையும் கத்துண்டு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாம் கத்து இவனுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் பெருமாளாக கூட இருந்தாலும் ஒரு ஒரு சிஷ்யனாய் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பள்ளி மாணவனாக இருக்கும்போது அந்த மாணவனுக்கு ஒரு லட்சணத்தோடு இருந்து காட்ட வேண்டும் என்பது பெருமாள் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு செஞ்சு காட்டிருக்கார் அவதாரத்தில் கூட. அப்புற மாதிரி இந்த வம்சத்துக்கே பெரிய உபாத்தியாயார இருந்த வசிஷ்டர் இருக்காரு. அந்த வசிஷ்டர் அப்பேற்பட்ட ராமன் உகந்து அவதாரம் பண்ண வசிஷ்டர் அவர் வந்து ஒன்று சிம்மாசனத்தை ஏற்றி எழுந்தள பண்ண பட்டாபிஷேகம் பண்ணாரேம்மா அப்படின்னா உனக்கு அவர் நாள் பார்த்தார் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு, ஆனால் அது நடக்கலை. நீயாய் நியமனத்தோட விரும்பி வந்தாய் பாரு அந்த பட்டாபிஷேகம் நடந்ததுன்னா நடத்துல. அப்போது வசிஷ்டர் வந்து ஒன்று சிம்மாசனத்தை ஏற்றிருக்காருன்னா யாருக்கு எந்த பரதெய்வத்துக்கு வசிஷ்டர் வேதம் சொல்லி கொடுத்தாரோ எந்த பரதெய்வத்துக்கு வசிஷ்டர் வந்து யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் மல்போர் வில்போர் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அப்பேற்பட்டதான் மகா ஞானியான வசிஷ்டர் வந்து உனக்கு பட்டாபிஷேகம் அதாவது பிருகஸ்பதியாக இருந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா உன்னுடைய பெருமை என்ன? ராமனுக்கு கிடைக்காத பெருமையானது உனக்கு இந்த பட்டாபிஷேகத்தில் கிடைச்சதுப்பா. நிவேஸ்வரங்கேஸ்வர பாதரக்ஷே மகிஷினாம் வம்ச புரோகிதஸ்துவாம்னு போட்டிருந்தட்டில். அப்படி ஒரு பட்டாபிஷேகமானது கிடச்சிது உனக்கு கிடச்சிதுன்னா நீ பண்ண தபஸாக இருக்கலாம், ஆனால் நீ ஒரு க்ஷணத்தில் ஒத்துட்டு பாரு நான் ராமனை பிரிகிறேன் நான் அயோத்தியை பார்த்துக்கிறேன் ராமா அப்படின்ட்டு கிளம்பி வந்தப்பாரு அந்த ஒன்றுக்கோசரம் எல்லாரும் உன் திருவிழில் வந்து விடுறாமா அப்படி என்பதானது இந்த விஷயத்திலே காப்பாற்றுது. சரி, இப்போ பெருமாளுடைய அவதார நோக்கம் அக்ஷோபதார்த்தம் மணிபாதரக்ஷே ராமாத்மனோ ரங்கபதே பிரவாசே அப்படின்னு 188 ஸ்லோகத்தில் சாதிச்சு பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணுறான் அப்படின்னா இந்த லோகத்தை கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம் இன்னும் எவ்வளோ அவதாரம் பெருமாள் பண்ணியிருக்க 30 சில்வான் அவதாரங்கள் என்பதான சுவாமி தேசிகனுடைய ரகசத்திரேசார வார்த்தை. நம்மவும் கொண்டாடுறது 10 அவதாரம் கொண்டாடுறோம். பெருமாள் நிறைய அவதாரம் பண்ணுறான். இப்போவும் ஆச்சாரியர்களாக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கு. ஆழ்வாராதிகளாக 12 ஆழ்வாராக வந்தார் கலியுகத்தில் வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு போனார். விஷயத்தில் விஷயம் என்னென்னா இந்த பாசுரத்தில் பெருமாள் வர ரெண்டு காரியத்தோடு சங்கல்பிச்சுன்னு வேறு இந்த துஷ்டெல்லாம் ஒழிச்சு கட்டணும் சுவாமி. நல்லவாளுக்கு நான் ரசிகள் நிறையா தபஸ் பண்ணுறா இந்த லோகம் நம்ம
மங்களமா இருக்கணும்னு அவன் ஆசீர்வாதம் பண்ற, அவளை ரட்சிக்கணும், நல்ல ராஜாக்களை நான் பக்கத்தில் இருந்து காப்பாற்றணும், தர்ம மண்டவாளுக்கு நான் கூடவே இருக்கணும், வேதத்தை போற்ற வழக்கு நான் கிட்ட கூட இது அனுகிரகம் பண்ணு பெருமாள். அதான் சிஷ்ட பரிபாலனம். துஷ்ட நிகிரகமானது என்ன? கெட்டவன் மொத்தத்தை ஓய்ச்சி கட்டணும், ஒரு ராட்சசம் இங்கே இருக்கக்கூடாது, ஓய்ச்சி கட்டணும் பெருமாள். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படி ரெண்டு விஷயம் இருக்கு. பெரிய துஷ்டர் வந்துருத்து, பெரிய மதம் போட்டு யானையாய் ராவணேஸ்வரன் இருந்தான், அவனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒழிச்சு கட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி சீதையை வேற எடுத்துன்னு போயிட்டான். அப்போ நிச்சயமா ஒழிச்சு கட்ட ஒரு சந்தேகமும் இல்லை. பெருமாள் அப்போ கூட ஒரு காரியம் காட்டுறாங்க, என்னன்னா சீதையை எடுத்துன்னு போயிட்டானே, எல்லாரும் வந்து சொல்றா அவனை ஒழிச்சு கட்டு, ஒழிச்சு சரி ஒழிச்சு கட்டணும்னா அவன் தம்பி பீஷன் ஆழ்வான் வந்து நின்றார் பக்கத்துல. ராமா அபயம் அப்படின்னார், அபயம் தரோம் அழித்தோம்னு சொன்னார். அப்போ எல்லாரும் அவர் கொடுக்காதப்பா, அவன் ராட்சசன் தம்பி, சீதி எடுத்து போட்டு தம்பின்னா எட்டிவா ராவண சுவயம்னு சாதிச்சார். ராவணனே வரட்டும்பா, மன்னிப்பேன்னு கேட்டால் தரந்தான் என்னுடைய சுரூபம், என்னுடைய சங்கல்பம் பண்ண திருவடியை பிடிக்கிறவனுக்கு அனுகிரகம் பண்ண அவ்வளோதான், அவனே வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு சாதிச்சார். இருந்தாலும் அவனை சமீகரிக்கக்கூடியதான ஒரு ஸ்திதி பெருமாள் ஏற்பட்டு போச்சு. இது வந்து துஷ்ட நிகிரகமாக போச்சு. சிஷ்ட பரிபாலம் யார் பண்ண? ராமன் வந்துட்டானே சுவாமி, தசரதன் மறிச்சார், வசித்தர் கூட கிளம்பிட்டார், சுமந்தர் ராமனை கொண்டு காட்டில் விட்டார், மொத்த பேரும் கதறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ அவ்வளோ நிலையாக கிடக்கு அயோத்தி மாநகர். அப்போ அயோத்தி மாநகரை அந்த ராமனுடைய நல்லாட்சிக்கு, தசரத நல்லாட்சிக்கு உட்பட்ட அத்தனை சித்திரரசர்களையும் காப்பது ரட்சிப்பது யாராவது ஒருத்த பொறுப்பேற்றுக்கணுமே, சிட்ட பரிபாலம் யார் பண்ணுறது சுவாமி அப்படின்னா நான் பண்ணுறேன்னு பாதுகாத்து விற்போனா அந்த இடத்துல இல்லையா. இப்போ ராஜஸ்தீயாய் இந்த பாதுகாதையை வந்து அங்கே இடத்துல உக்காண்டாப்பா, அதனாலே நீ ரொம்ப வசதியானவள்மா. ராஜன்வதியும் கோசல ராஜதானின்னர். ராஜதானின்னா என்ன? ஹெட்டு, தலைநகரத்துக்கு பேர் ராஜதானின்னு பேர். அந்த ஹெட்டுக்கு நீ வந்து பெரிய ஹெட்டாக இருந்துட்டியேப்பா, தேசத்தை அயோத்தி மாநகருக்கு பட்டணத்தை நீ ராஜாவுடையதாக செய்தாயே இந்த பாதுகாதேவியன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார் அந்த இடத்துல. சரி, இப்போது இன்னொரு விஷயம் சாதித்தேன். ராமன் பிரிஞ்சு போயிட்டார், சூரியவம்சத்தோட சூரியனே மறைஞ்சு போச்சு. மறைஞ்சதுன்னா என்ன? கொஞ்சம் தள்ளி கானகத்துக்கு போயிடுது, ராமன் என்ற சூரியன் கானகத்துக்கு போயிடுத்து, அயோத்தியை பட்டினம் இருட்டி போச்சு. இது விஷயம் இப்படிதான் வருது, ஒரு விஷயம் திரும்ப சொல்லி தான் அடுத்த பாயிண்ட் அப்படி அதுலேருந்து கோத்துன்னு போக நம்மளால முடியும். அதனாலே பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா வானான்னு சொல்லிட்டார். சரி, இப்போ பாதுகாதியை வந்து எடுத்துட்டாலே இவருடைய பட்டாபிஷேகத்தினுடைய பிரதிபலிப்பானது எப்படி இருந்தது அப்படின்னா, இவள் பட்டாபிஷேகம் பண்ணதுனாலே பரதனே பண்ணி வச்சான், யாருக்கு பட்டாபிஷேகம் உரியவனோ அவனே பாதுகாத்த சிம்மாசம் ஏற்று வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச வசிஷ்டர் துணையோட. அப்போது இந்த பட்டாபிஷேக சமயத்தில் இந்த 14 லோகத்திற்கும் ஒரு பெரிய தேஜஸ் வெளிச்சம் வரும்படியாக ஒரு நடுநாயகமாய் ஒரு உயர்ந்த சூரியனாய் இந்த பாதுகாதேவி ஒரு விளக்காக ஏழிலிருந்து அதை போல இந்த அவள் ஜொலிச்சாலாம் அந்த பாதுகாதேவி அந்த இடத்துல. இது எப்படி இருக்குன்னா, அன்பு, நம்ம அன்பு பிரீதி இருக்கே, அந்த அன்பு தான் ஆஜ்யம் நெய்யாக்கி இந்த அயோத்தியை ஒரு திரியாக்கினான். அயோத்தியை திரிச்சு விட்டான், திரியாக்கினான், திரியாக்கி இந்த பாதுகாதேவியை என்ன பண்ண அகலாக்கி அதில் இந்த அன்பையும் தெரியும் செலுத்தி. ஏன்னா தாங்கக்கூது இந்த தீபத்தையும் நெய்யும் திருவியும் எது தாங்கிறது? அகல் என்ற விளக்கு தானே தாங்கிறது, அதுதான் ஆதார பீடம். அந்த இடத்துல இந்த பாதுகாதேவி ஆதார பீடமாக இருந்து பட்டாபிஷேகம் என்ற ஜுவாலையை அந்த தீயில ஏற்றி வச்ச உடனே அது பளிச்சுன்னு எரிஞ்சுது. அந்த தீபமானது 14 லோகத்திற்கும் ரொம்ப உயர்ந்த சூரியனாய் சேவை சாட்சின்னு காட்டுறான் அந்த இடத்துல. தீபரேகாம் புனரோ புவனோதர தீபரேகாம், 14 லோகத்துக்கும் இந்த பாதுகாதேவி தீபமாயிருந்தா அப்படின்னு காட்டர் ஆழ்வார் சாதிச்சார். அன்பேதகழையா அர்பமேனையாக இன்புருக சிந்த இடுதிரியா நண்பிருக ஞானச்சுடர் விளக்கேற்றேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான்னு சொன்னார் ஒரு ஆழ்வார். அதுக்கு முந்தின ஆழ்வார் இவர் முந்த பாசுரம் பூதத்தாழ்வார் பாசுரம். அதுக்கு முந்தினாவார் என்ன சாதிச்சார்னா, வையந்தகழியா வார்கடலே நெய்யாக இந்த பாதுரத்தை சுவாமி தேசிகன் மனசில் வச்சுருந்தான் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கணும். ஏன்னா உள்கருத்து அப்படி தான் நமக்கு தெரியறது, நமக்கு உள்கருத்தானது அப்படின்னு தெரியுறது. அடுத்து இன்னொரு ஆழ்வார், அதான் மனசில் உள்ள அழுக்கும் போச்சு இருளும் போச்சு, உலகத்தில் உள்ள இருளும் போனதால் ஒளி நிச்சயம் வந்தாகணும்,
இல்லையா, வெளி விஷயம் வந்தாகணும். அப்போ தீபமானது யாருன்னா பிராட்டி தீபமாக இருக்கா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சாதிச்சார், பேயாடுவார் சாதிச்சார். திருவான பிராட்டியினுடைய காந்தியிலே எம்பெருமானுடைய பொன்மேனியை கண்டேன், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ் மறுக்கன் அணி நிறமம் கண்டேன். செருக்கு அப்போதான் தெரிஞ்சது அவளுக்கு, யாரா பார்த்தா பிராட்டி என்ற ஜோதி பக்கத்தில் இன்னொரு ஜோதி இருக்கடா, அது யாருன்னு பார்த்தா சங்க சக்கர வச்சுருக்கு. பொன்மேனி கண்டேன், திகழ பரக்கன் அணி நிறமம் கண்டேன், செருக்கிளரம் பொன் ஆழி கண்டேன், புலிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன்பால் என்று ஆழி வண்ணனாகிய கடல் வண்ணனை இந்த ஜோதிஷான பிராட்டின வெளிச்சத்திலே பார்த்தேன்னு சாய்ச்சர். இப்போ லோக இருளும் போச்சு, மனதில் உள்ள அஜானமாக இருளும் போன முன்னே ஞானம் பிறந்தது, லோகமே வெளிச்சமாக இருக்கு. அந்த வெளிச்சத்தில் என்ன தெரியறதுன்னு கேட்டாக்கா சாட்சாத்து சியப்பதி சேவை சாய்க்கிறான்றதாட்டு மூணாவது ஆழ்வாருடைய, முதல் ஆழ்வாரில் மூன்றாவது ஆழ்வாருடைய திருவள்ள கருத்தை அமைஞ்சது இந்த இடத்துல. அதே போல இந்த பாதுகை என்ற அகல் விளக்கை, அன்பு என்ற நெய்யை விட்டு, திரி என்ற அயோத்தியை விட்டு, பட்டாபிஷேகம் என்ற ஜீபத்தை ஜொலிக்க விடும்போது இந்த பாதுகாதேவியானவள் அப்படி ஜொலிக்கிறா சுவாமி. மொத்த அயோத்தியருளும் போத்து, அயோத்தியருள் மட்டுமல்லாது ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஆட்கொண்டிருந்ததான அந்த மொத்த இருளும் போனது அப்படின்னு சாய்ச்சா. அதே மாதிரி நம்முடைய நல்ல ஆச்சாரியர்கள் இந்த பூமியிலேருந்து நல்ல உபதேசங்களை செய்வதனாலே எல்லா ஜனங்களுக்கும் அஜானமாகிய இருள் நீங்கி துக்கமில்லாத ஒரு இகபரத்திலே சுகதுக்கத்தை அடைகிறாள் என்பதானது அதுக்கும் உள்கருத்தாய் நம் ஆண்டவன் சாய்ச்சிருக்கார். அதனாலே மீதி இருக்கிற சோகங்களை அடுத்த உபன்யாசத்தை சந்திப்போம். தவத் பர்யந்தம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த உறவே நமஹா.